எல்லா புகழும் இறைவனுக்கு. லால் சலாம் ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பார். இதில் விஜய் பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது நான் சொன்ன காக்கா கழு கதை வந்துட்டு விஜய் வந்து பாதிச்சுது, விஜய் ரசிகர்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல் வந்தது. நான் ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியான, எனக்கு வந்துட்டு ரொம்பவே நான் சோகம் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஸோ முதல்ல இந்த பிரச்சனை யார் ஆரம்பிச்சு வச்சுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரச்சனையை முத முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையோட சேர்ந்த குமுதமா குங்குமமானு தெரியல எனக்கு, சரியா எந்த பத்திரிக்கைன்னு தெரியல. ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வச்சு விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த காலத்தில் புலி படம் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ அந்த நேரத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது பொய் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்துட்டு அதை நிரூபிச்சிருந்தாங்க. இது பொய்யான ஒரு விஷயம், விஜய்லாம் அந்த தகுதி கிடையாது, அந்த இடத்துக்கெல்லாம் விஜய் இன்னும் வரலங்கிற மாதிரி இப்படி பல சர்ச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. இப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்துட்டு இந்த பிரச்சனையாக வாரிசு படத்தில் விஜய் தான் ஆரம்பிச்சு விட்டார். முத முதல் எஸ்எஸ் சந்திரசேகர் விஜய் ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை, அது பேர் தெரிலன்னு சொன்னான் இல்லையா, அவங்க ஆரம்பிச்சு விட்டுருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் விழாவில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்துட்டு பேச வச்சுருப்பாங்க. இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச விட்டுருப்பாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இந்த சர்ச்சைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்துட்டு ரொம்பவே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு, யார் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி. ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு நடிகர் தான், பட் சூப்பர் ஸ்டாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான், புரட்சி தலைவர் ஒருத்தர் தான், நம்ம நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. விஜய் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லவே இல்லை, பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு தூண்டி விட்டு பேச வைக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அண்ட் டீம் இவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஜெயிலர் படத்து விழாவில் தலைவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு காக்கா கழு கதை சொன்னார். நிச்சயமாக அது வந்துட்டு விஜய்க்கு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி வந்து லால் சலாம் ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு விஜயை குறிப்பிட்டு சொல்லலாம், உலகத்துக்கே தெரியும் காக்கா கதை கழுகு வந்துட்டு காக்கா கழுகு கதை விஜய் ரஜினியை தான் குறித்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை சீண்டிக்கிட்டு இருந்தாலும் காக்கா அது பறக்கிற தராதாரம் தராதாரம் தான், கழுகு அது போகக்கூடிய தரம் உயர்ந்த தரங்கிற மாதிரி ரஜினி விஜய் தான் வச்சு அவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படியே முற்றிலும் போய் அந்த கதை இவங்க ரெண்டு பேரை வச்சு ரஜினி சொன்ன கதை தான். ரஜினி எதுக்காக இப்போ பல்ட்டி அடிக்கிறார் அப்படின்னா அடுத்த அரசியலுக்கு விஜய் வரப்போகிறாரு, ஒருவேளை விஜயோடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுங்கிற மாதிரி நினச்சி பேசியிருக்கிறாரா என்னங்கிறது தெரிய வரல. உங்கள் மனசில் பட்ட கருத்தை மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க.